வெல்கம் டு அறிவுக்கண் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா உடற்பயிற்சி இல்லாமலே பின் பக்க குறைக்க சில டிப்ஸ் சொல்லி தரப்பறேன் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மேலும் போல் ஆண்கூட உள்ள பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் இது போல் பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கும் எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுருந்து விரும்புகிறீங்களோ அதை ப்ளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க நம்ம உடம்புல கொழுப்பு அதிகம் அதை குறைக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அந்த கொழுப்பு வயிற்று பகுதி தொடைப்பகுதி பின்புறம் கை போன்ற பல இடங்களிலும் அது அதிகமாக தங்கிவிடும் அதிலும் குறிப்பாக பின்பக்கத்தில் சேர்ந்துள்ள கொழுப்பு மற்றும் தொடை பகுதிகளில் சேர்ந்துள்ள கொழுப்பு குறைக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் பலருக்கு மிக இடைஞ்சலாக கூட இந்த இடத்தில் உள்ள கொழுப்புகள் உள்ளன ஃபேன் போடுவதற்கு கூட நாலு பேரை கூப்பிட வேண்டிய நிலைக்கும் இந்த பகுதியில் சேர்ந்துள்ள கொழுப்புகள் நம்மளை ஆளாக்கிவிடும் சரி இப்போ இதை குறைக்கவே முடியாதா அப்படின்னா அப்படின்னு கவலையோட கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் காத்திருக்கு ஆமாங்க இந்த கொழுப்பை ஒரு சில உணவுகளை வைத்தே நம்மளால் குறிக்க முடியும் இனி நம்ம அந்த உணவுகள் என்னென்ன அவற்றுடைய தன்மை என்னென்ன இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொழுப்புகள் ஏன் சேருது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும் கொழுப்புகள் நமது உடலில் ஏன் சேருகிறது என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால் மிக சுலபமானதுதான் நாம் சாப்பிடக்கூடிய அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளும் அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவுகளும் தான் இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் குறிப்பாக இவை உடலில் செயல்பாட்டை குறைந்து குறைத்து பசியின்மை சோம்பேறித்தனம் உடல் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகளையும் இது கூடவே சேர்த்துவிடும் இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் அதிக காரத்தன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் மஞ்சள் போன்ற கொழுப்பு குறைக்கும் பொருட்களையும் சேர்த்து கொண்டால் மிக விரைவிலேயே இதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் இதில் இருக்கக்கூடிய குர்க்குமீன் என்கிற ஒரு மூலப்பொருள் கொழுப்பை அகற்றக்கூடிய தன்மை கொண்டதாகும் இரண்டாவது இலவங்கப்பட்டை இந்த இலவங்கப்பட்டை பொருளில் பலவிதமாக உங்களுக்கு உதவுகிறது இதில் நீங்கள் டீ போட்டு குடித்தால் பின்பக்க கொழுப்பு எளிதாக குறைந்து விடவும் முடியும் இது ரொம்ப சுலபமாக உங்களால் தயாரிக்கவும் முடியும் மூன்றாவது நார்ச்சத்து நீங்கள் நார்ச்சத்து அதிகமாக கொண்ட உணவுகளை சாப்பிட்டாலே தொடை மற்றும் பின்பக்க கொழுப்பை நம்மால் குறைக்க முடியும் இதற்கு ஓட்ஸ் பார்கோலி கோதுமை ஆகியவற்றை உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டாலே போதும் மேலும் ஆரஞ்சு போன்ற பல வகைகளை அதாவது சிட்ரஸ் புரோட்டுகளை அதிகமாக சேர்த்து உண்ண வேண்டும் நான்காவது நெல்லிக்காய் அதாவது காட்டு நெல்லிக்காய் கொழுப்பை குறைத்து சீரான உடலமைப்பை வைத்துக் கொள்ள இந்த நெல்லிக்காய் அதிகமாக உதவுகிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைப்பதுடன் கொழுப்பை குறைக்கவும் செய்கிறது இதனை நீங்கள் வெறும் வயிற்றில் அதாவது நெல்லிக்காயை ஜூஸாக செய்து வெறும் வயிற்றில் தேனை கலந்து சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து கிரீன் டீ ஆராய்ச்சி பூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது அதாவது கிரீன் டீயை காலையில் தொடர்ந்து குடித்து வந்தால் இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை குறைக்க வழி செய்யும் அத்துடன் உடல் எடையையும் இது குறைத்துவிடும் தன்மை கொண்டதாகும் ஒருபுறம் நீங்கள் இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு விட்டு மறுபுறம் நீங்கள் கொழுப்புகள் கொண்ட உணவுகளையும் சாப்பிட்டால் உங்கள் உடலில் கொழுப்புகள் குறையவே குறையாது எனவே எண்ணெய் உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் தெருக்களில் விற்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வந்தால் சுலபமாக உங்களுடைய எடையை நீங்கள் குறைக்கவும் முடியும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தவிர நீங்கள் தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள்